அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கே பவித்ரா. என் பள்ளியின் பெயர் சத்யபாரதி பள்ளி. ஆலம்பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பின் பெயர் எனக்கு பிடித்த என் அன்பு அம்மாவை பற்றி பேச வந்துள்ளேன். ஏழு தூக்கி பள்ளியில் இன்று பயணம் பையன்தான் நாடுகாக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகின்றான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டு முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால பேவலத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தான் நான் பேசிட எழுதிட பேரமை புரிந்திட நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளே, நான் பேச வந்துள்ள தலைப்பின் பெயர் எனக்கு பிடித்த என் அன்பு அம்மாவை பற்றி பேச வந்துள்ளேன். முகத்தை காணும் முன்பே நேசிக்க தெரிந்தவள் என் தாய். நான் கண்ட முதல் மேகம் என் அம்மா. நான் தொட்ட முதல் மென்மை அவள் மார்பு. நான் பாடிய தாளாட்டு அம்மா. நான் நடந்த முதல் நடை அவள் சிரிப்பு. உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் என் தாயின் கருவறை. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவு உலகில் ஒன்று இருக்குமானால் அது என் தாய் உறவு மட்டுமே. கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ள உணர்ந்த முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம். காலமெல்லாம் நேசிக்க காதலையும் வேண்டாம், காதலும் வேண்டும். என்னை கருவில் சுமந்த என் தாயே போதும். மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். ஆயிரம் முறை காயப்பட்டாலும் தன்னை ஒரு முறை கூட காயப்படுத்தாத உறவு என் அம்மா. என்னோட அம்மா அப்பாவை மதிக்காத எந்த சொந்தமும் எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தை புரிய வைத்தவர்கள் அவர்கள். எனக்கு இந்த உலகத்தை புரிய வைத்தவர்கள் அவர்கள். அழாத அம்மா, எனக்கு இப்போ பசிக்கலை. பசிக்குதுன்னு நான் சும்மா தான் சொன்னேன். எவ்வளவு வலி நிறைந்த வார்த்தைகள். உன்னை விட்டு எத்தனை உறவுகள் மதிக்காமல் சென்றாலும் உன் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உன் கண்ணீரை துடைப்பவள் தான் அம்மா. அதிகமாக அன்பை மட்டுமே அளவின்றி அளவுக்கு அதிகமாக அள்ளி தரும் அழகான தெய்வம் அம்மா. இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நச்சினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.